ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு மூணு முக்கியமான நியூஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து குவைத்து உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்தியை பார்ப்போம். அதாவது குவைத்தில் ஒரு நாளைக்கு வந்து சராசரியாக வந்து வெளிநாட்டினர், அதாவது அஜ்னபி வந்து 50 பேரை கைது செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு குவைத்து உள்துறை அமைச்சகம் வந்து வெளியிட்டிருக்கு. ரெண்டாவது நியூஸ் என்னென்னா வந்து அபுதாபியில் வந்து திடீர்னு மாற்றுப்பாதையை எடுக்கிறவங்களுக்கு வந்து 400 திருகம் வந்து ஃபைன் போடும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது ஜனவரி முதல்லேருந்து ஆகஸ்ட் 20 வரைக்கும் 4311 வாகனங்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. மாற்றுப்பாதையை எடுத்தால், அதாவது இண்டிகேட்டர் போடாமல் மாற்றுப்பாதையை எடுத்தால் 4311 வாகனங்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது என்று அபுதாபி போலீஸ் வந்து தெரிவிச்சிருக்கு. மாற்றுப்பாதைன்னா வந்து நீங்கள் ஒரு ட்ராக்ல போகிறப்ப வந்து அடுத்த ட்ராக்கு மாறும்போது தயவு செஞ்சு வந்து இண்டிகேட்டர் போட்டு மாறுங்க. அதாவது லெஃப்ட் எடுத்தாலும் சரி, ரைட் எடுத்தாலும் சரி, யூடர்ன் எடுத்தாலும் சரி, அப்போ துபாயை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரூல்ஸ் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவாங்க அதிகமாக. அதனால வந்து இண்டிகேட்டர் போட்டு நீங்கள் எங்கே மாறினாலும் இண்டிகேட்டர் போட்டு மாறுங்க. சப்போஸ் நீங்கள் இண்டிகேட்டர் போட்டு மாறலன்னா உங்களுக்கு கேமரா கேப்சர் பண்ணி நீங்கள் தப்தர் கிளியர் பண்ணுறப்ப வந்து உங்களுக்கு வந்து 400 திருகம் வந்து அபதாரம் போடுவாங்க. அடுத்த நியூஸ் என்னென்னா வந்து வெளிநாடு போகிறவங்க வந்து தயவு செஞ்சு உங்கள்கிட்ட வந்து யாராவது ஒரு பொருளை அவங்கள்ட்ட கொடுத்துருங்க, இவங்கள்ட்ட கொடுத்துருங்கன்னு சொன்னாங்கன்னா அந்த பொருளை வந்து தயவு செஞ்சு பிரித்து பாருங்கள். ஏன்னா வந்து நேற்று அப்படி தான் வந்து ஒருத்தருக்கு வந்து இப்போ ஊறுகாய் பாட்டில் உள்ள வந்து கஞ்சா பொட்டணத்தை வச்சு, அதாவது கூட வேலை செய்கிற நண்பர்கிட்ட போய் கொடுத்துடணும், இந்த ஒரே ரூமில் இருக்கக்கூடிய அவர்கிட்ட கொடுத்துடணும்னு சொல்லிட்டு கஞ்சா பொட்டலத்தை உள்ள வச்சு மேலே ஊறுகாய், அதாவது பாட்டில் உள்ள கஞ்சா பொட்டணம் போட்டு உள்ள வச்சு மேலே வந்து ஊறுகாய் தடவி சீல் பேக் பண்ணிட்டாங்க. இவர் சந்தேகப்பட்டு பிரித்து பார்த்ததில் உள்ள பார்த்தா கஞ்சா பொட்டணம் இருக்குது. உடனே வந்து அவர் காவல்துறைக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணி கொடுத்த ரெண்டு பேர்த்த வந்து கைது பண்ணியிருக்காரு. தயவு செஞ்சு வெளிநாடு போகிறவங்க யாராக இருந்தாலும் சரி, உங்கள்கிட்ட யாராவது ஒரு பொருள், ஒரு டேப்லெட்டோ எதாக இருந்தாலும் சரி, என்ன பொருள் கொடுத்துருக்காங்க, அந்த பாக்கெட்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஊர்ஜிதப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துகிட்டு வரதும் எடுத்துகிட்டு வராதும் உங்கள் இஷ்டம். ஆனால் தயவு செஞ்சு அது என்ன பொருளுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு வாங்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.